நடைமுறையில் ஒருவருக்கு தலைச்சுற்றல் வந்துவிட்டால் உடனே அது மூளை தொடர்பான நரம்பு கோளாறு என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். அப்படியில்லை. பெரும்பாலான நேரங்களில் இந்த பிரச்சனைகளுக்கு காதுதான் முக்கிய காரணமாக இருக்கும். ஏனென்றால் கேட்பதற்கு மட்டுமல்ல, காது உடலை சமநிலைப்படுத்த உதவும் உறுப்புகளில் முக்கியமானதும் காதுதான். அஜ்னா சக்கரம் சமநிலையில் இல்லாத போது இந்த தலை சுற்றல் ஏற்படுகிறது. இது 30 வயதுக்கு மேல் எவருக்கும் வரலாம் என்றாலும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 100 பேரில் 10 பேருக்கு கட்டாயம் உள்ளது. ஆண்களை விட பெண்களுக்குத்தான் தலைச்சிற்றல் தொல்லை அதிகம். தடுப்பது எப்படி? சரியான அளவுக்கு ஓய்வும் உறக்கமும் அவசியம். சரியான நேரத்திற்கு சாப்பிடவில்லை என்றால் இந்த பிரச்சனை ஏற்படும். இரத்தத்தில் கொழுப்பு மற்றும் சர்க்கரை அளவுகளை நல்ல கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள். தலை சுற்றுவது போல் உணர்ந்தால் உடனே தரையில் படுத்துக் கொள்ளுங்கள். கால்களை சற்று உயரமாக வைத்து மூச்சு காற்றை கவனியுங்கள். சற்று ஆறுதல் கிடைக்கும். இரவில் அதிகமான நேரம் கண் விழித்து இருக்காதீர்கள். காதில் எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள். நீங்களே உங்கள் எல்லா பிரச்சனைகளை தீர்க்க பார்க்காதீர்கள். மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகளில் அரிய வகை மூலிகை செடிதான் சீந்தில் கொடி. இந்த சீந்தில் கொடி சித்த வைத்தியத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மிகுந்த கசப்பு சுவை உடையது. இதனால் சீந்தில் கொடியை பொடி செய்து தினமும் 5 கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்படும். அது மட்டுமில்லாமல் சீந்தில் கொடி சீரகம் இரண்டையும் சம அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தால் ஒற்றை தலைவலி நீங்கும், உடலின் பித்தத்தை தணிக்கும், தலை சுற்றல் அடிக்கடி வருவதை குறைக்கும். நலம் காண்போம்.